பணிவிடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை. ஏன் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை? ஏன் கேள்விகள் பல தொடர்கிறது. தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை, எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை. ஏன் அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா அலி ஹுர்ரிம்து மின ஸலாத்தி பில்லைல், இரவுடைய வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், ஆனால் காரணம் தெரியவில்லை. அலியே, ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொழ முடியவில்லை? அலாரம் வைக்கிறேன், மனைவி எழும்படி என்னை எழுப்பிவிடு என்று கூறுகிறேன், எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன், ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை. அலி, ஏன்? அலி அவர்கள் சொன்னார்கள், அந்த ரஜுலுன் கது கையதத்க துனூபுக், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். தொழுகையை சரியாக தொழ முடியவில்லையா? முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. நன்மையில் முன்னேற முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த ஒரு சோதனையையும் உங்களிடமிருந்து நீங்கள் நீக்க முடியாது. நபி நூஹ் அதைத்தான் சொன்னார் சமூகத்திற்கு. சூரத்து நூஹ், நபி நூஹ் சொன்னார்கள், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நபி நூஹ் தம் சமூகத்திற்கு சொன்னார், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள், அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதுராரா, மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான், அவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆறுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், ஏற்படுத்துவான். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்திகஃபார், அல் இஸ்திகஃபார், எம்முடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பு எம்முடைய வாழ்வின் கவலையை நீக்கும், எம்முடைய துக்கத்தை நீக்கும், எமக்கு வரக்கூடிய சோதனையை நீக்கும். ஒரு சோதனை வருகிறது, வேகமாக செல்கிறீர்கள், ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது, அல்லது ஒரு வியாபாரத்திலே முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள், நஷ்டம் ஏற்படுகிறது, குடும்ப உறவுகள் பிரிய காரணமாகிறது. அப்போது நினைக்காதீர்கள், இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குவோ, இதுவெல்லாம் வேறு யாராவதுடைய கண்ணின் காரணமாக ஏற்பட்டிருக்குமோ என்று நினைக்காதீர்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு, என்ன பாவம் செய்தேன் நான், எந்த பாவம் என்னிடத்திலே இருக்கிறது, நான் சோதிக்கப்படுகிறேனே, என்ன பாவத்திற்கு நம்மிடத்திலே மன்னிப்பை தேட மறந்துவிட்டேன், அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள். என் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி, இந்த நாட்டிலே ஒரு வாகனத்திலே நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னுடைய வாகனத்திலே மோதிவிட்டாள். மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அந்த பெண் இறங்கி வருகிறார்கள், மன்னிப்பு கேட்கிறாள். அப்போது என் கணவன் வரட்டும், இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. வெயிட் பண்றோம், அவங்களுடைய கணவன் வர்றார். மஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். வந்து பார்த்தான், யாரின் மீது தவறு என்று உணர்ந்து கொண்டால் தன் மனைவியின் பக்கம் தான் தவறு என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய், செல், இரண்டு ரக்கா தொழு, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடு, அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம். அல்லாஹு அக்பர். அந்த பெண் சொன்னால், பரவாயில்லை, நாம் சென்று விட்டு வந்து தொழுது மன்னிப்பை தேடுவோம். இல்லை இல்லை இல்லை, இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும், செல், தொழுது விட்டு வா, அதற்கு பிறகு போவோம். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலும் வாழ்கிறார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே,
இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினையுங்கள், எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது? சரியாக தொழுகிறேனா? சரியாக ஜகாத்தை கொடுத்தேனா? ஹஜ் கடமையாக ஹஜ் செய்தேனா? புறம் பேசுகிறேனா? பொய் பேசுகிறேனா? பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா? மனைவிக்கு நோவினை செய்தேனா? பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா? என் ரப்பை நினைவு கூற மறந்தேனா? என் ரப்புடைய தொடர்பில் துண்டித்திருக்கிறேனா? இந்த